ஆறு தடவை மடிச்சிருக்கிறேன் இப்போ. ஆனால் மேக்ஸிமம் ஒரு பேப்பரை 8 தடவை தான் மடிக்க முடியும், அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ஒரு சாதாரண பேப்பரை 8 தடவைக்கு மேலே மடிக்க முடியாத ஒரு காரியம்ட்டு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இப்போ தெரிஞ்சுங்க. இப்போ நான் மடித்தது இது 5வது தடவை, இது 6வது தடவை, இவ்வளோ டைட்டாக ஆகுது. இதுக்கு மேலே மடிக்கணும்னா என்னால் கொஞ்சம் முடியாது, கஷ்டம்தான் அது. இது A4 பேப்பர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விதமான எவ்வளோ லாங்கில் உள்ளது வேணாலும் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 7க்கு மேலே வந்துட்டு ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் ரொம்ப தின்னாக இருக்கிற பேப்பரை மேக்ஸிமம் வந்துட்டு 8 தடவை மடிக்க முடியும் அப்படின்னு தான் ப்ரூஃப் ஆகியிருக்குது. ஆனால் January 27, 2002 வந்துட்டு அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற பொமோனா அப்படிங்கிற பிளேஸில் ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் பிரிட்னி கேலிவன், இந்த பொண்ணு அது என்ன கால்குலேஷன் பண்ணுச்சுன்னு சத்தியமாக எனக்கும் தெரில, அது நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். அது என்ன கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கால்குலேஷனை வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர், 4000 அடி லென்த் உள்ள ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதை மடித்து 12 தடவை மடித்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு அடிச்சிருக்குது. உலகத்திலேயே ஒரு பேப்பரை 8 தடவைக்கு மேலே மடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை 9, 10, 11, 12 இந்த மாதிரி 8க்கு மேலே ஒரு தடவையும் மடித்து 12 வரைக்கும் மடித்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு அடிச்சிருக்குது. அப்படி பார்க்கக்குள்ள 8 தடவைக்கு மேலே, அதாவது 9, 10, 11, 12 அதிகபட்சமாக மடித்த ஒரே ஒரு பொண்ணுன்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு ஆளுன்னு பார்த்தோன்னா இந்த பொண்ணு தான். இந்த 4000 அடி லென்த்தில் உள்ள டிஷ்யூ பேப்பரை கிலோமீட்டர்ஸில் கால்குலேட் பண்ணோன்னா 1.2 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதை ஒரு தடவையும் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் மடித்து 12 தடவை மடித்து கின்னஸ் ரெக்கார்டு அடிச்சிருக்குது. உங்களில் யாரும் ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள், அது எத்தனை தடவை உங்களால் மடிக்க முடியுதுன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். See you on next video.